அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பதற்கு என்ன காரணம், அந்த பிரச்சனையை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்யப் போகின்றோம். நாம் மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். குடசப்பாலை மரத்தின் பட்டை ஒரு சிறிய துண்டு, அதிமதுரம் ஒரு சிறிய துண்டு, வாயு விடங்கம் அரை தேக்கரண்டி, கோவை பிஞ்சு 4, கோதுமை பால் 4 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு பனை வெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு குடசைப்பாலை மரத்தின் பட்டையை தூள் செய்து வைத்து கொள்ளவும், அதை போல கோவை பிஞ்சுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது நாம் நறுக்கி வைத்துள்ள கோவை பிஞ்சுகளை சேர்க்கவும். அடுத்ததாக குடசைப்பாலை மரத்தின் பட்டை மற்றும் வாயு விடங்கத்தை 1-2 இடித்து சேர்க்கவும். இப்பொழுது அதிமதுரம் ஒரு சிறிய துண்டு சேர்க்கவும். கோவை பிஞ்சு நன்றாக வேக வேண்டும். நாம் 200 மில்லி நீரை ஊற்றினோம். அந்த நீரானது நமக்கு 100 மில்லி கிடைக்கும் வரை சிறு தீயில் வைத்து சுண்ட காய்ச்சவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனை வெல்லம் சேர்க்கவும். இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது 4 தேக்கரண்டி கோதுமை பாலை சேர்க்கவும். சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனையை போக்குவதற்கு இந்த மருந்தானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. காலையில் 100 மில்லி அளவிற்கு உணவிற்கு முன்பாக சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மாரடைப்பு எதனால் வருகின்றது, அந்த மாரடைப்பை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என இன்று பார்க்கப் போகின்றோம். மாரடைப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், உடலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் மாரடைப்பு வரும். அதாவது இரத்தத்தில் கொழுப்பு சத்து மிகுதியாக இருக்கும்போது இரத்த நாளங்களில் இந்த கொழுப்பு போய் படிந்து இரத்த ஓட்டத்தை தடை செய்யும். இந்த இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் தடைபடும்போது இதய வாழ்வுக்கு செல்லக்கூடிய இரத்தம் தடைபடும். இதனால் இதய துடிப்பானது குறையும். இந்த இதய துடிப்பு குறையும் பொழுது மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அளவுக்கு அதிகமாக மது பழக்கம், புகைப்பழக்கம் இது போன்ற பழக்கம் இருந்தாலும், நாம் உண்ணக்கூடிய உணவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் இரத்தத்தை மாசுபடுத்தும். இரத்தத்தில் கொழுப்பு சத்து மிகுதியாக இருக்கும் பொழுது இரத்த ஓட்டம் தடைபடும். இதனால் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் அல்லாமல் சுகாதாரம் இல்லாத நிலையில் வாழும்போது அங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் கிருமிகள், கொசுக்கள், ஈக்கள் இவைகள் மூலமாக காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலின் தீவிரம் அதிகமாகும். அந்த காய்ச்சல் அதிகமாகும்போது தொண்டையில் வலி ஏற்படும்.
சுகாதாரம் இல்லாத நிலையில் வாழும்போது காற்றில் கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் கிருமிகள் இருக்கும். ஈக்கள், கொசுக்கள் இவற்றின் மூலமாக காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சலின் தீவிரம் அதிகமாகும். அந்த காய்ச்சல் அதிகமாகும் போது தொண்டையில் வலி ஏற்படும். இந்த காய்ச்சலை ரூமாட்டிக் காய்ச்சல் என்பார்கள். இந்த காய்ச்சல் வந்துவிட்டால் உடலில் இரத்த ஓட்டம் சீர்கெடும், இதய வால்வுகள் பழுதடைந்துவிடும். இதய வால்வுகள் சரியாக இயங்கவில்லை என்றால் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் நம் உடலில் ஹோமோசிஸ்டைன் என்னும் வேதிப்பொருள் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் பொழுது மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஹோமோசிஸ்டைன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை நம் உடலில் உள்ள ஃபோலிக் அமில சத்து அதிக அளவில் சுரந்து அந்த ஹோமோசிஸ்டைன் என்னும் வேதிப்பொருளை மெத்தியோனைன் என்னும் வேதிப்பொருளாக மாற்றும் பொழுது மாரடைப்பு வராமல் பாதுகாக்க முடியும். அதனால் நம் உடலில் இரும்பு சத்தும் ஃபோலிக் அமிலச்சத்தும் அதிக அளவில் இருக்கும் பொழுது மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பெண்களுக்கு மெனோபாஸிற்கு பிறகு மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது பெண்களுக்கு உடலில் ஹார்மோன் சுரப்பு மற்றும் மாதவிடாய் சரியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பானது குறைவாகும். அதே நிலை மெனோபாஸ் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் முடிந்த பிறகு பெண்களுக்கும் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆகையால் உண்ணக்கூடிய உணவில் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். நெய், வெண்ணெய் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இறைச்சி உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். ஆண்கள் மது, புகை, புகையிலை இது போன்ற பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். தினசரி காலை மாலை இருவேளையும் கீரை வகை சூப்புகளை அருந்த வேண்டும். தினசரி காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பு படிப்படியாக குறையும். நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதற்கு தினசரி கோதுமை மாவில் முருங்கைக்கீரையை சேர்த்து அடை செய்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது ஃபோலிக் அமிலச்சத்து மிகுதியாக கிடைக்கும். அதாவது ஹோமோசிஸ்டன் என்னும் வேதிப்பொருள் அதிகமாக சுரந்தால் ஃபோலிக் அமிலச்சத்தானது அந்த ஹோமோசிஸ்டன் என்னும் வேதிப்பொருளை மெத்தியோனைன் என்னும் வேதிப்பொருளாக மாற்றிவிடும். அதனால் மாரடைப்பு வருவது தவிர்க்கப்படும். தினசரி நாம் உண்ணக்கூடிய உணவில் ஃபோலிக் அமிலச்சத்து நிறைந்துள்ள பழங்களையும் கீரை வகைகளையும் சாப்பிட வேண்டும். பாலைக்கீரை, பசலைக்கீரை, உடைச்ச கடலை, வெண்டைக்காய் இது போன்ற உணவுகளை தினசரி சாப்பிட்டு கொண்டு வரும்போது இயற்கையிலேயே ஃபோலிக் அமிலச்சத்து கிடைத்துவிடும். மாரடைப்பு வருவதும் தவிர்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த உணவுகளை சாப்பிடும்பொழுது சர்க்கரை நோய் இருந்தாலும் படிப்படியாக குறையும். உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலும் படிப்படியாக குறையும். இரத்த ஓட்டம் சீராகும். மாரடைப்பு வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். மாரடைப்பு வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கும்பொழுது மாரடைப்பை படிப்படியாக குறைக்க முடியும். இரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் மருதம்பட்டை பொடி, பிரண்டை, கருந்துளசி, பச்சை கற்பூரம், பனைவெல்லம் மற்றும் அரைத்த சந்தனம். நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும்பொழுது தலைவலி, வயிற்று வலி, கண் எரிச்சல், உடல் சூடு போன்ற பல பாதிப்புகள் இருக்கும். அந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு பிரண்டை ஒரு சிறிய துண்டு எடுத்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு நெய் விட்டு வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது மலச்சிக்கல் படிப்படியாக குறையும். வயிற்று புண்களையும் ஆற்றக்கூடியது. மலச்சிக்கல் தீர்ந்தாலே உடலில் பல சிக்கல்கள் தீர்ந்த மாதிரி. வாய்ப்புண், வாய் அச்சிரம் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது பிரண்டையை காய வைத்து தீயிட்டு கருக்கி அந்த சாம்பலை பனி நீரில் ஊற வைத்து அதிலிருந்து உப்பு எடுப்பார்கள்.